ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வீட்லேயே எப்படி பீஸா சாஸ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், வந்து நான் பீஸா சாஸ் செய்கிறதுக்கு வந்து 6 பெரிய தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த உடையில் வந்து இந்த ஸ்டெம் இருந்ததுன்னா, நீங்கள் எடுக்கிற தக்காளியில் ஸ்டெம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்டெம்மை வந்து கழட்டிடுங்க. கழட்டிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பின்னுக்கு பின் பக்கம் திருப்பி இந்த மாதிரி ஒரு க்ராஸ் மார்க் போட போகிறோம். நம்ம இந்த மாதிரி க்ராஸ் மார்க் போடுறோன்னா வந்து, இப்போ நம்ம இதை வந்து தண்ணியில் வந்து கொதிக்கிற தண்ணியில் ஒரு 3 மினிட்ஸ் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி க்ராஸ் மார்க் போட்டு வச்சுருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த ஸ்கின்னை வந்து உங்களுக்கு பீல் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா தக்காளிலையுமே வந்து க்ராஸ் மார்க் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் வச்சுருந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு, தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம எல்லா தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லா தக்காளியும் சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா ஒரு 3 மினிட்ஸ் வந்து பாயில் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 3 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து நல்லா பாயில் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த தோல் வந்து மேலால் கலண்டு வர்ற மாதிரி தெரியும். ஸோ அப்படின்னா வந்து இது வந்து நல்லா பிளான்ச் ஆகிடுச்சு, டைம் சரின்னு தெரியும். ஓகே, நம்ம வந்து இப்போ எடுத்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுறலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஆறிட்டு, இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதை வந்து ஸ்கின்னை வந்து லைட்டாக பாருங்கள், இப்படி செஞ்சாலே வந்து உங்களுக்கு ஸ்கின் கலந்து வந்துடும். இந்த மாதிரி ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த டொமேட்டோ எல்லாத்தையும் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இப்போ ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு மிக்சியில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து இப்போ நம்ம டொமேட்டோவெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சு இந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். நல்ல பேன் ஹீட் ஆன பிறகு ஆலிவ் ஆயில், ஓகே, உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஏன் நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவ் ஆயில் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களோட சாஸுக்கு. ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன் மாதிரி ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எடுத்திருக்க டொமேட்டோ அளவுக்கு ஏற்ற மாதிரி. ஒருவேளை நீங்கள் கொஞ்சமாக டொமேட்டோ எடுத்திருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஆலிவ் ஆயில் சூடானோடனே நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பாருங்கள், எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சாஸில் வந்து அங்கங்கே கிடைக்கும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஸ்ட் டெக்ஸ்சருக்கு வந்து இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ வந்து முடிஞ்சளவு சின்ன சின்னதாக இது வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோடு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு அதே மாதிரி தான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 அந்த கிளவுஸ் மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம வெள்ளைப்பூடையும் வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து வெங்காயமும் இதுவும் வந்து கருகிடக்கூடாது, பட் நல்லா கேரமலைஸ் ஆகணும், நல்லா ரோஸ்ட் ஆகணும், பட் கருகக்கூடாது. ஸோ அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. வெள்ளைக்கூடு வந்து கருகிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த தனியாக கடிப்படும் நர நரன்னு. ஸோ அது வந்து நல்லா இருக்காது. லைட்டாக பொறிஞ்சால் மட்டும் போதும். ஓரளவு வந்து இதை சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. சாட்டே பண்ணின பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இது ஃபில்டர் பண்ணலை, அது வந்து அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இதை ஒருக்கா வடிகட்டிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா வடிகட்டலை.
பாருங்கள் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டொமேட்டோ பியூர் வந்து கிரைண்ட் பண்ண டொமேட்டோ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி இது பண்ணலை, ஜஸ்ட்டு தான் அப்படியே தான் வந்து கிரைண்ட் பண்ணேன். பட் வந்து நம்ம தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணால் இப்படி தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா கொதிச்சு வந்து ஃபஸ்ட்டு நல்லா திக் ஆகணும். நம்ம வந்து சீசனிங்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முத நம்மளோட இந்த டொமேட்டோ கிரைண்ட் பண்ண டொமேட்டோ வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் இந்த டெக்ஸ்சர் வந்து கட்டி ஆகணும். ஸோ இது வந்து இப்போ நல்லா குக் ஆகட்டும். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம வந்து நம்மளோட சாஸ் வந்து நல்லா திக் ஆகிட்டு பாருங்கள். நம்ம வந்து எவ்வளோ வச்சோம், இப்போ எவ்வளோ தண்ணியாக வச்சோம், இப்போ பாருங்கள் நல்லா திக் ஆகிட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள் உங்களோட சாஸும் வந்து இந்த அளவு நல்லா திக்காக வரணும் தண்ணியில் வற்றி. ஓகே, நம்ம வந்து இப்போ நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து ஒரு கா டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் சேர்க்குறேன். அது கூட பேசில்ஸ் சேர்க்க போகிறேன். பேசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ட்ரை பேசில்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் ட்ரை பேசில்ஸ் சேர்க்குற ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாகவே முன்கூட்டியே இந்த ஒன்றிய ஆனியன் இது பண்ணும்போதே நீங்கள் வந்து அதையும் போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூட வந்து நான் கொஞ்சம் ஒரிகானோ சேர்க்குறேன். ஒரிகானோ அப்படி தான், ஒரிகானோ வந்து நான் ட்ரை ஒரிகானோ போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ட்ரை இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ் யூஸ் பண்ண விரும்புனீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷில் வந்து ஃப்ளேவர் கூட. ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். அதோட வந்து அதை முன்கூட்டியே போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சுருங்க, கடைசியாக போடாதீங்க. அடுத்து வந்து நம்ம இதோடு வந்து காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர், அப்புறம் அது கூட வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்க்க போகிறேன். பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓகே, இது கூட பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் சீனி சேர்க்க போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி சீனி சேர்க்குறேன். நீங்கள் வந்து இல்லைன்னா வந்து கொஞ்சம் கெச்சப் சேர்க்கலாம், ஒரு டொமேட்டோ கெச்சப்பே கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்க்காமல் வந்து நான் சீனி சேர்க்குறதில்ல. இது கூட வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்கூட நான் வந்து கொஞ்சம் ஒயிட் வினிகர் சேர்க்குறேன். நீங்கள் வந்து வினிகர் போட விருப்பம் இல்லாட்டி இட்ஸ் ஓகே, நீங்கள் வினிகர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோட கெச்சப் சேர்க்குறதா இருந்தால் கூட வினிகர் தேவையில்லை, கெச்சப்லேயே வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கெச்சப் சேர்க்குறதா இருந்தால் சீனியும் வினிகரையும் வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் வினிகர் சேர்த்ததுனா வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து இது கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வினிகர் சேர்க்காட்டி நீங்கள் வந்து இது குயிக்காகவே யூஸ் பண்ணி முடிச்சுருங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நல்லா ஆறின பிறகு ஒரு கிளாஸ் ஜாரில் சிப்பம் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்படியோ ஒரு 2 weeks வரைக்கும் வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு பீஸா டோக்கு சரியாக இருக்கும். இதே வந்து நீங்கள் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டு இதை கொஞ்சம் தண்ணியை எடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பாஸ்தா சாஸாக கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் பாஸ்தா சாஸை யூஸ் பண்ணும்போது இவ்வளோ தூரம் இதை வந்து திக்காக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்பைசஸ் அளவு எல்லாமே வந்து பாதியே குறைச்சிருங்க. ஓகே, இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள் நம்ம ஹோம்மேட் பீஸா சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.